இத்தாலி கடல்ல படகு கவிழ்ந்தது உங்களாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல 82 பேர் பலியாயிருக்காங்க. இந்த சோக செய்தியை பாருங்க. ஐரோப்பிய நாடுகளில் சட்டவிரோதமாக குடியேற விரும்புபவர்கள் இத்தாலி கடல் வழியாக அங்கு பயணம் மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் இத்தாலி நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள லாம்பெடுசா கடல் பகுதியில் சட்டவிரோதமாக குடியேற படகொன்றில் 500 பேர் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சம்பவம் அறிந்த மீட்பு படையினர் தேடுதல் வேட்டையை தொடங்கியதில் 140 பேரை காப்பாற்றியுள்ளனர். மேலும் 82 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இன்னும் 100 கணக்கானோர் கடலில் மூழ்கியிருப்பதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. படகு விபத்து ஏற்படுவதற்கு முன்பு தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. இந்த வார தொடக்கத்தில் சிசிலி தீவு அருகே சட்டவிரோதமாக குடியேற முயன்றோரின் படகு கவிழ்ந்து 13 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.